ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாவும் ஹாப்பியாகவும் இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் நல்லாவும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ரீசன்ட்லி நம்ம சேனலுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ அவங்களுக்கான ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் தான் இது. ஸோ நான் வந்து ஜெயலட்சுமி, நான் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நாங்கள் இங்கே கனடாக்கு மூவ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆகுது. நானும் பாப்பாவும், ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் தான் வந்திருந்தாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் ஸோ இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு லைக் ஏதாவது என்கேஜா இருக்கணும் தான் ஆரம்பிச்சேன். பட் அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேற கண்ட்ரில இருந்து நம்ம இங்க வரப்போ இங்க என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கு, இங்க நம்மளால சர்வை பண்ண முடியுமா, என்ன டெம்பரேச்சர்ஸ் இருக்கு, அதுல எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டா வரவங்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும், அது மாதிரி எல்லா விஷயங்களும் சின்ன சின்னதா டிஃப்ரென்சஸ், இந்தியாவுக்கும் கனடாக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நான் என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் லாங் வீடியோஸ்ல இங்க வந்து இந்தோட கல்ச்சரை வந்து எப்படிலாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க, எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, ஈஸ்டரா இருக்கட்டும், கிறிஸ்மஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இங்கிருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி இந்த வ்ளாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி நம்ம மைக்ரேட் ஆகிறப்போ வந்து நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் பண்ணுறப்ப என்னென்னலாம் நம்ம பேக் பண்ணணும், லைக் ரைஸ், பருப்பு, புளி இதெல்லாம் பேக் பண்ணுமாங்க, கிடைக்குமா, கிடைச்சா எவ்வளோ ப்ரைஸுக்கு கிடைக்கும், அது மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம பேக் பண்ணுறப்ப நம்ம கோத்ரூ பண்ணுறோம். இங்கே கனடாவில் வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால எந்த ப்ராவின்ஸை எடுத்தாலுமே அங்கே கண்டிப்பாக ஒரு வந்து இந்தியன் க்ராசரி ஸ்டோர் வந்து இருக்கும். வால்மார்ட்லேயுமே சம்டைம்ஸ் வந்து நிறைய ஜாமான்கள் வந்து கிடைக்கும். பட் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. அதுக்கு நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் க்ராசரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த க்ராசரிஸ்லையுமே வந்து எல்லாமே கிடைக்காது, பட் கிடைக்கும். லைக் அந்த நம்ம மல்லித்தூள், மல்லி, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும் கடுகுலேருந்து. ஏன்னா கடுகு வந்து இங்கேயுமே யூஸ் பண்ணுறாங்க, இங்கேயுமே வந்து அதை அறுவடை பண்ணுறாங்க கடுகு. ஸோ கடுகெல்லாம் கிடைக்கும். அண்ட் வரமிளகாலாம் வந்து இந்த க்ராசரியில் வந்து நம்ம கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸே வந்து யாராவது ஒரு ப்ராவின்ஸில் ஒரு சர்டன் சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளேயே வந்து ஒரு கடை கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்க ஒரு குட்டி டவுன்லேயே வந்து ஒரு தெலுங்கு பீப்புள் வந்து ஒரு க்ராசரி ஸ்டோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் அதில் எல்லாமே கிடைக்கும்னா கிடையாது. நம்ம ஒரு பொன்னி எல்லாமே கிடைக்கும். பட் வந்து அதை நம்ம டொரண்டோவில் பர்ச்சேஸ் பண்ணதோட இங்கே பர்ச்சேஸ் பண்ணது கூட. ஸோ இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து போகணும் அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து போக போகிறோம். அண்ட் ப்ரைஸஸ் அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயுமே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 ஸ்டார் வாங்குறதுக்கும் ஸ்னிக்கர்ஸ், மாஸ், கிஸ்ஸஸ், சாக்லேட் வாங்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து இம்போர்ட் ஆகி வருது. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே எக்ஸ்பெக்ட் ஆகி வர்றதுனால அதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் அதுக்காக எல்லா ஜாமனையும் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா. எஸ்பெஷலி அது வந்து திருப்பியும் நமக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது, எடுத்துகிட்டு வரவும் முடியாது. சம்டைம்ஸ் கஸ்டம்ஸ் வந்து அது பெரிய இஷ்யூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம அந்த இந்தியன் க்ராசரி கடைக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, இன்கேஸ் நீங்கள் கனடாக்கு வரீங்க அப்படின்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரலாம், என்னென்னலாம் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சத்பரியில் பாம்பே ஸ்பைஸ்னு இருக்கிற இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாத ஜாமக்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த யூட்டிலன்சஸ் வந்து நான் சொல்கிறேன், மிக்சியாக இருக்கட்டும், குக்கராக இருக்கட்டும், பிளாஸ்டிக் டப்பாஸ், அதுக்கப்புறம் மாவு ஊற்றி வைக்கிற சம்படம். ஸோ குக்கர்லேயுமே வந்து ப்ரீத்தி, ஹாக்வின், அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸும் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமாக்களும் இங்கே இருக்குது. மணி, பித்தளை விளக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்த்தி எடுக்கிற தட்டு, அது எல்லாமே வந்து அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் புளியறது, பால் பாத்திரம், அது எல்லாமே வந்து இந்த கடையில் இருந்துச்சு. சாமிக்கு தேவையான, பூஜைக்கு தேவையான ஜாமான்கள், சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம்,
அதுக்கப்புறம் செந்தூரம், குங்குமம், யுபதி அது முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த கடையில் வந்து வச்சுருக்காங்க. பார்ட்டிக்கு தேவையான பேப்பர் பிளேட்ஸ், பேப்பர் கப் அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மண் பாத்திரம் வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கூட நான் வந்து பார்த்தது கிடையாது. நம்ம ஊரில் சட்டி பாத்திரம் அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து ஒரு கிளாஸ் செட், அதுக்கப்புறம் டின்னர் செட் முதற்கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டான அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஏதாவது ஒரு பூஜை விசேஷம் அப்படின்னா நம்ம கோலம் போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கும் நம்ம எங்கேயும் போய் தேட வேணாம் அப்படிங்கிறதுக்காக கோலமாவும் அதுக்கு தேவையான எல்லா செட்ஸுமே வந்து இங்கே அழகாக பாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான கொழுக்கட்டை பிடிக்கிற, மோதகம் பிடிக்கிற எல்லா ஷேப்ஸும் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற பாராஷூட், பிவிடி, அதுக்கப்புறமேட்டுக்கு மீரா ஷாம்பு, மீரா சீரக்காய் முதற்கொண்டு இந்த கடையில் வந்து அழகாக வந்து வச்சுருந்தாங்க. இது தமிழ்நாட்டில் உள்ளது மட்டும் இல்லை, ஃபுல் இந்தியாவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த கடையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய மாவு வகைகள் வந்து இருந்துச்சு. அரிசி மாவு, கம்பு மாவு, ராகி மாவு, கருப்புளுந்து, சத்து மாவு அது முதற்கொண்டு எல்லாமே இந்த கடையில் இருக்குது. அதுக்கப்புறம் பயிறு வகைகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வித்தியாசமாக வந்து ஒரு மண் பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தோட இது தான். நம்ம ஊரில் இந்த கட்டி வெள்ளம், உருண்டை வெள்ளம் அந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து 5 கிலோவுக்கு வந்து ஒரு அழகாக பேப்பரில் சுற்றியும் பாக்ஸ், 2.5 கிலோ பாக்ஸ்லாம் முத கொண்டுமே இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்கறனால இது ரொம்பவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நொறுக்கு தீனிகள் வந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. எக்ஸ்பெஷலி ஹல்திராம்ஸோட எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. சோன் பப்டி முதக்கூடிய அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸும் வந்து இங்கே வந்து இருக்குது. குலோப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாமே வச்சுருக்காங்க. மிக்சர், பூந்தி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து இங்கேயே வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடிமேட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் வேணும், லைக் பாடிபூரி மேக் பண்ணுறது, பேல் பூரி அதெல்லாமே வச்சுருக்காங்க, காராபூரி, அவல் அது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து எல்லாமே இங்கே நம்ம இங்கே பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து எப்படி ஒரு 100-50 ருபீஸ் வந்து கூட தான் இருக்கும் ஒவ்வொரு ஜாமாவும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி வகைகள், அதுக்கப்புறமேட்டுக்கு பயிறு வகைகள் எல்லாமே வந்து இந்த ஏரியா பக்கம் வச்சுருந்தாங்க. இங்கே தான் காய்கறிகளுமே இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்க வேண்டிய காய்கறியான முருங்கைக்காய் வந்து எக்ஸ்பெஷலி இங்கே இருக்கும். கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்து சொரக்காய், நம்ம ஊர் நாட்டுக்காய் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்பத், வத்தல்கள், அதுக்கப்புறம் அப்பளம், அப்பளம் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். நான் யூஸ்வலி அப்பளம் வத்தல் எல்லாம் வந்து இங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அந்த வத்தல் அதெல்லாம் வந்து முளைக்காது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து, அதுக்கப்புறம் ரெடிமேட் சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே வந்து இங்க ஒரு ரேக் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பெரும்பாலமான ஜாமான்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிற இடத்துல பலாப்பழமும் இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் தோசை மாவும் இருக்குது. நம்ம ஊரில் பேக்கெட் போட்டு விற்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாக்ஸ் போட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ தோசை மாவு இருக்குது. ஸோ தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கான ஊறுகாய், எல்லா வெரைட்டிஸான ஊறுகாயுமே வந்து இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஊர் 5-star மஞ்சு டெய்ரி மில்க் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதோடய சைட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமோசா, கச்சோரி, பஃப் வகைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது சத்பரி பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ரவுண்டிங் சரௌண்டிங்ஸில் இருந்தாலும் இங்கே போய் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.